சாமிக்கு வைத்த பூ கீழே விழுந்தால் நல்லதா? நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதாவது சாமிக்கு நம்ம பூ வச்சுருப்போம், அலங்காரம் பண்ணியிருப்போம், வீடாக இருக்கட்டும் இல்லை கோவிலாக இருக்கட்டும். அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறக்க டக்குன்னு கீழே விழுகும். அந்த மாதிரி கீழே விழுந்தா ஒரு இது நல்லதா இல்லை அபசகுனமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு மன வந்து வேதனை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சாமிக்கு வச்ச பூ கீழே விழுந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் எதை நினச்சி மனசார வேண்டுறீங்களோ அந்த காரியத்தில் இறைவனோட அருள் வந்து பரிபூரணமாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சாமி பூ சாமிகிட்ட இருக்கிற பூ வந்து கீழே விழுகுது. அப்போது நீங்கள் ஏதாவது அந்த காரியத்தை செய்யலாமா வேணாமான்னு குழப்பத்தோடு இருந்தீங்கன்னா குழப்பமே வேண்டாங்க, தாராளமாக நீங்கள் அந்த காரியத்தில் இறங்கி செய்யலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தங்க.